हेलो स्टूडेंट्स, वेलकम टू ब्राइट एकेडमी चैनल। ना उंगल प्रकाश। கடினமா உழைத்தும் பயனில்லை அப்படிங்கிறது தான் நம்மள நிறைய பேரோட மிகப்பெரிய வருத்தமாக இருக்கும். உங்களுக்காக தான் இந்த சின்ன குட்டி கதை. அலெக்சாண்டர் நாட்டை எதிர்த்து ஒரு முறை ஒரு சிறிய நாடு போர் எடுத்து வருது. அந்த போருக்கு அலெக்சாண்டர் நேரில் போகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அவரோட படைத்தளபதிகளில் யாராவது ஒருவர் அனுப்பிச்சாலே போதும், அவங்க அந்த நாட்டை ஈஸியாக வென்றுட்டு வந்துடுவாங்க. ஸோ இப்போ அலெக்சாண்டருக்கு ஒரு கன்ஃபியூஷன், எந்த தளபதியை அனுப்புறது? ஏன்னா அவரோட படைகள் மிகப்பெரியதாக இருந்ததுனால நான்கு தளபதிகள் அவங்க வச்சுருந்தாங்க. ஸோ அப்போ அந்த தளபதிகள் யார் அனுப்பலாம் அப்படின்னு, சரி அவங்ககிட்ட இதை பற்றின எந்த விஷயத்தையும் சொல்லாமல் ஒரு சின்ன டெஸ்ட் வைக்கலாம். நாலு தளபதிகளும் ஒரு ஆற்றாங்கரைக்கு வர சொல்கிறாரு. நாலு பேரும் வராங்க. வந்தோன்னா அவங்ககிட்ட உங்களுக்கு ஒரு போட்டி, எதிர்த்தாப்பில் அதாவது மறுக்கரையில் இருக்கக்கூடிய இரண்டு கொடிகள் உங்களுக்கு தெரியுதா? லெஃப்ட் சைடில் ஒன்று, ரைட் சைடில் ஒன்று வச்சுருக்காரு. ஸோ என்ன அப்படின்னா, இந்த மறுக்கரையில் இருக்கக்கூடிய கொடியை யார் எடுத்துகிட்டு வாங்க? ஸோ நீங்கள் போய் எடுத்துகிட்டு வாங்க அப்படிங்கிறத அவர் சொல்லிட்டார். என்ன சார் லெஃப்ட் ரைட்டு ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தோன்னா, இடது பக்கம் இருக்கக்கூடிய கொடியும் வலது பக்கம் இருக்கக்கூடிய, ஸோ அந்த காற்று பார்த்திங்கன்னா நேர் தகவல், அதுக்கப்புறம் என்னது எதிர் திசை, நேர் திசை எதிர் திசை, காற்று இப்படி வீசிட்டே இருக்குது. இன்னொன்று என்ன அப்படின்னா இப்படி, ஸோ அவங்க போகிற திசையில் காற்று அடிக்குது, இன்னொன்று வர திசை, ரெண்டு பக்கமும் இருக்கு. ஸோ இடது பக்கம் போனோம் அப்படின்னா காற்றுக்கு எதிர் திசையில் நம்ம ட்ராவல் பண்ணி போயிட்டு அதுக்கப்புறம் அந்த கொடி எடுத்துகிட்டு வரணும். அதே இது வலது பக்கம் போனோம் அப்படின்னா காற்றுக்கு போகிற, காற்று அடிக்கிற திசையிலே போயிட்டு வர்றப்போ வரணும். ஸோ இப்போ என்ன அப்படின்னா, நான்கு பேரும் அவரை யோசிக்க டைம் கொடுத்துறாங்க. நாலு பேரும் யோசிச்சுட்டு அவங்க ரெடி சொன்ன உடனே இரண்டு தளபதிகள் இடது பக்கமும் இரண்டு தளபதிகள் வலது பக்கமும் போகிறாங்க. ஸோ இந்த வலது பக்கம் போகிறவங்க காற்றோட திசையவே நோக்கி போனனால என்ன அப்படின்னா, ரொம்ப சீக்கிரமாக என்ன பண்ணிட்டாங்க, அந்த கொடி இருக்க இடத்த இலக்க போய் அடைஞ்சிட்டாங்க, அந்த கொடியும் எடுத்துட்டாங்க. இடது பக்கம் இருக்கவங்க அவங்க பாதி தூரம் போகிறதுக்குள்ளேயே பயங்கர கஷ்டமாயிடுச்சு. ஆனால் அவங்களும் போயிட்டு கொடியை எடுத்துட்டாங்க. பட் திருப்பி வர்றப்போ பார்த்திங்க அப்படின்னா, நாலு பேருமே ஒரே நேரத்தில் தான் அரசர்கிட்ட அந்த கொடியை எடுத்துகிட்டு வராங்க. ஏன் அப்படின்னா, போகிறப்ப வந்து காற்றோட நேர் திசையாக இருந்தாலும் வர்றப்போ எதிர் திசை, இங்கிட்டு போகிறப்ப ஈஸியாக காற்றோட திசையில் வேகமாக போயிட்டாங்க, பட் திருப்பி வர்றப்ப எடுத்து வரணும் அப்படிங்கிறப்ப. சரி நாலு பேரும் வந்துட்டாங்க. இதில் இந்த வலது பக்கம் போன ரெண்டு பேரையுமே என்ன சொல்லிட்டார் ராஜா, நீங்கள் வந்து போட்டியிலேருந்து நிற்கிறீங்க, நீங்கள் கிளம்புறேன், நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னு நினச்சாலும் நீங்கள் வேண்டாம் அப்படின்னு, நீங்கள் எந்த ஒரு காரணமுமே சொல்லாமல் அவங்கள அனுப்பிட்டேன். இந்த பக்கம் இடது பக்கம் போன ரெண்டு பேரையும் கூப்பிட்டு அலெக்சாண்டர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அதில் ஒருத்தரை கூப்பிட்டு ஏன் நீ இடது பக்கத்தை சூஸ் பண்ண அப்படின்னு. அதுக்கு ராஜா என்ன சொல்கிறாரு அப்படி, அதுக்கு அந்த தளபதி என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீங்கள் ஏதோ ஒரு டெஸ்ட் வைக்கிறீங்க, இதில் யார் கஷ்டப்பட்டு ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் நீங்கள் வந்து நீங்கள் எதிர்பார்த்துருப்பீங்க. யார் கஷ்டப்பட்டு பயங்கரமாக உழைப்பை கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் நீங்கள் வந்து ஒரு சன்மானமோ ஒரு விகுதியோ கொடுப்பீங்க அப்படிங்கிறத யோசித்தேன், அதனால தான் எனக்கு கஷ்டமான பாதையை சூஸ் பண்ணேன் அப்படின்னு அவர் சொன்னார். அவரையும் அலெக்சாண்டர் கிளம்பப்பா அப்படின்னு சொல்லிட்டார். இந்த நான்காவது இருந்த தளபதியை கூப்பிட்டு கேட்குறாரு, நீங்கள் ஏன் இந்த பாதையை சூஸ் பண்ணீங்க, அவங்கள மாதிரி நீங்களும் ஏதா காரணம் சொல்ல போகிறீங்களா அப்படின்னு. அதுக்கு அந்த தளபதி சொல்கிறாரு, இல்லை அரசரு, நம்ம நாட்டை வந்து ஒரு சின்ன அரசு சிற்றரசு வந்து போர் தொடுக்க போகுது அப்படிங்கிற விஷயத்தை நான் கேள்விப்பட்டேன். இப்போ அந்த நாட்டோட போர் புரியணும் அப்படின்னா, அந்த போர் வியூகமாக பார்த்திங்க அப்படின்னா, இந்த பாலைவனத்தில் ஒரு பாலைவனத்தில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதில் எதிர் திசையும் நேர் திசையிலும் காற்று வீசும். நீங்கள் அதுக்கான தளபதியோட செலெக்ஷன் ப்ராசஸ் மாதிரி நீங்கள் தேர்ந்தெடுக்கிறது தான் இதை வச்சுருப்பீங்கன்னு நான் யூகித்தேன். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, அதுக்கு ஒரு பயிற்சி மாதிரியோ இல்லை இருக்கும். அப்போ எதிர் திசையிலும் நேர் திசையிலும் போயிட்டு வர்றதுக்காக என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் டெஸ்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த சோதனையை வச்சுருப்பீங்க அப்படின்னு நான் நம்பினேன். ஸோ அங்கே கடுமையாக சண்டை போடணும், அப்போ அந்த கடுமையாக சண்டை போடுற தகுதி யாருக்கு இருக்குன்றத நீங்கள் சர்ச் பண்ணியிருப்பீங்க நான் நினைக்கிறேன். அதுக்காக தான் நீங்கள் இந்த போட்டி வச்சுருப்பீங்க நினைக்கிறேன்றதை சொன்ன உடனே, அதுக்கு அலெக்சாண்டர் அவரே ஓகே, நம்ம சொன்ன ரீசன் கரெக்டாக இருந்தனால அவனே செலக்ட் பண்ணி அவனே அந்த போருக்கு அனுப்புகிறாங்க, அதில் ஜெயிக்கவும் செஞ்சிட்டாங்க. இப்போ இந்த கதையிலிருந்து நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாலு பேருமே வெற்றியாளர்கள் தான், நாலு பேருமே கொடி எடுத்துகிட்டு இருந்தாங்க, நாலு பேருமே அவங்களோட உழைப்பை சரியாக தான் செஞ்சாங்க. ஆனால் எந்த காலத்தில் எந்த மாதிரியான விஷயத்தில் அவங்களோட உழைப்பை செலுத்தினாங்க? நாலு பையனும் ஒரு ஸ்கூலில் இருக்காங்கன்னா நாலு பேர் 40 பேர் எல்லாருமே படிக்கிறாங்க, எப்படி படிக்கிறாங்க, என்ன படிக்கிறாங்க, நீங்கள் என்ன பண்ணீங்க மற்றவங்களோட வித்தியாசமாக அப்படிங்கிறது தான் விஷயம். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா, எக்ஸாமுக்கு படிக்கிறோம், காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிறோம், எக்ஸாமுக்கு படிக்கிறோம், ஒரே ஒரு வார்த்தை தான் நான் எப்பயுமே சொல்லுவேன், ஹாவ் அ ஸ்ட்ராட்டஜி. நீங்கள் பெஸ்ட்டாக நீங்கள் தனித்துவமாக தெரியும், உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி. என்ன சார் பொல்லாத ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். சிம்பிளாக நான் சொல்கிறேன், நல்லா யோசிச்சு பாருங்கள். உங்கள் கிளாஸில் நீங்களும் இருக்கீங்க, உங்கள் மாணவர்கள் எல்லாருமே இருக்காங்க, எக்ஸாமில் ஒன் வேர்டு யார் படிச்சுட்டு வருவா யோசிச்சு பாருங்கள், ஒரு பையனும் ரெண்டு பையனும், மீதி இருக்க எல்லாருமே
கேட்டு எழுதலாம் அப்படிங்கிறது. அப்போ அந்த இடத்துல அந்த ஒரு மேபி கேட்டு எழுத சுச்சுவேஷன் வரலாம் வராமல் இருக்கலாம் எதுவுமே, பட் முன்னாடியே இருக்க ஸ்ட்ராட்டஜி அந்த ஒன் மார்க் இஸ் ஸ்ட்ராட்டஜி மாதிரி. அதை மட்டும் படிச்சுட்டு போனோம் அப்படின்னா அழகாக அந்த மார்க் ஃபுல் அண்ட் ஃபுல் புக் பேக் வந்து வாங்கிடலாம். இது சின்ன எக்ஸாம்பிள் தான் சொன்னேன் ஸ்ட்ராட்டஜிங்கிறது. இன்னும் நிறைய இருக்குது, பத்து லெசன் இருக்குது அப்படின்னா நான் அஞ்சு தான் படிப்பேன், அந்த அஞ்சுலேருந்து எப்படி கேட்டாலும் எழுதுவேன், இந்த அஞ்சு நான் தொடவே மாட்டேன். ஸோ நான் பர்சனலாக நான் முன்னாடி இப்போ நான் இந்த யூடியூபோ இல்லை டீச்சிங்கோ டியூஷனோ எடுத்துகிட்டு இருக்கிறதுக்கு முன்னாடி காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுகிறப்ப நிறைய எக்ஸாம் நான் எழுதியிருக்கேன். நான் என்ன முடிவு பண்ணிட்டு போவேன் அப்படின்னா, இந்த சாப்டரு எந்த கொஷினை எழுதக்கூடாது அப்படிங்கிறது, அந்த கொஷின் ஈஸியாக இருந்தாலும் அதை அட்டன் பண்ண மாட்டோம், ஏன்னா எனக்கு தெரியும் அது அதுக்குள்ளே போனால் கன்ஃபியூஸ் ஆகும் எனக்கு அப்படின்னு, இதை நான் தொடவே மாட்டேன். என்னோடய ஸ்ட்ராட்டஜி அது தான், எப்பயுமே நான் என்ன அப்படின்னா என்னென்ன தப்பு இருக்கோ அதெல்லாம் நான் ஒமிட் பண்ணிடுவேன். ஒரு சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் எழுதுகிறப்பயுமே என்னோடய ஸ்ட்ராட்டஜியை பொறுத்த வரைக்கும் நான் என் பிள்ளைங்கட்டையும் பசங்கள்கிட்டையும் உங்களை மாதிரி இருக்கவங்களெல்லாம் சொல்கிறது எலிமினேஷன் மெத்தட். நான் நிறைய படிச்சு வச்சுருக்கேன், ஆப்ஷன் எனக்கு தெரியும், ரைட்டான ஆப்ஷன் தெரியல அப்படின்னா எந்தெந்த ஆப்ஷன்லாம் வராதுங்கிறத நான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்பேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கொஷினுக்கு ஏதோ ஒன்று தான் ரைட் ஆன்சர் இருக்கும், மீதி எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா தவறான ஆன்சர் இருக்கும். அப்போ இதெல்லாம் இதுக்கு வராது, ஏன்னா இந்த சி ஆப்ஷனுக்குரிய கொஷினு எனக்கு வேறன்னு தெரியும். அப்போ இது வராது இது வராது இது வராது நான் ஒமிட் பண்ணுறப்ப எனக்கு கரெக்டான ஆன்சர் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இதெல்லாம் நீங்கள் என்றைக்கு ஃபாலோ பண்ணுறீங்களோ அன்றைக்கி கண்டிப்பாக உங்ககிட்ட வெற்றி இருக்க போது. நீங்கள் போராட தயாராக இருக்கீங்க, பட் எங்கே நின்று எப்படி போராடுறீங்க அப்படிங்கிறதான் மிக முக்கியமான விஷயம். நிறைய பேர் படிக்கிறேன், நானும் படித்தேன் அவனும் படித்தான் கிடையாது, நீங்கள் எப்படி படிச்சிங்க என்ன மாதிரி படிச்சிங்க அப்படிங்கிறதான் விஷயம். மாங்க மாங்க மாங்கன்னு நைட்டு பூரா அங்கே வந்து படிக்க தேவையில்லை, டூ ஹவர்ஸ் படிங்க, மரண மாதம் வேறு லெவலில் படிங்க, கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பீங்க. நிஜமாக தானே நான் சொன்னது உண்மை அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் எஸ் சார் வி கேன் டூ இட். ஏன்னா நம்ம எப்பயுமே சொல்கிறது தான், இஃப் யூ கான்ட் தென் ஹூ கேன், உங்களால் முடியாட்டி யாரால முடியும், கண்டிப்பாக நம்மளால முடியும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.